சட்டவிரோத சுரங்க வழக்கில் ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பிறகு கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டிக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் எடியூரப்பா தலைமையிலான பாரதிய ஜனதா அரசில் அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள் ஜனார்தன ரெட்டி கருணாகரெட்டி மற்றும் சோமசேகர ரெட்டி ரெட்டி சகோதரர்கள் என்ற அடைமொழியுடன் கர்நாடக அரசியலில் கொடிக்கட்டி பறந்த இவர்கள் மீது சட்டவிரோதமாக இரும்பு தாது எடுத்ததாக அவர்களது ஓபலாபுரம் சுரங்க நிறுவனம் மீது குற்றச்சாட்டு எழுந்தது கர்நாடக ஆந்திர எல்லையில் உள்ள வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக இரும்பு தாதுவை தோண்டியது உறுதியானதை அடுத்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு செப்டம்பர் ாம் தேதி ஜனார்த்தன ரெட்டியை சிபிஐ கைது செய்தது பெங்களூரில் உள்ள பரப்பன அகரஹாரத்தில் உள்ள மத்திய சிறையில் மூன்று ஆண்டுகள் நான்கு மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜனார்தன ரெட்டிக்கு உச்சநீதிமன்றம் சேவா என்று நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது இருபது லட்சம் ரூபாயை பிணைத் தொகையாக செலுத்த வேண்டும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் ஓபுலாபுரம் சுரங்க நிறுவனம் அமைந்துள்ள பெல்லாரி மற்றும் கடப்பா பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என்பன போன்ற நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது ஜனார்தன ரெட்டிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டாலும் சிறையிலிருந்து உடனே டியாக வெளிவர முடியாது உச்சநீதிமன்ற உத்தரவின் நகல் சிறை அதிகாரிகளுக்கு வருவதற்கு ஒரிரு நாட்களாகும் என்று பரப்பன அக்ரஹாரம் சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஊழல் குற்றச்சாட்டுகள் அம்பலமானதும் பாரதிய ஜனதாவிலிருந்து நீக்கப்பட்ட ரெட்டி சகோதரர்கள் தங்களது ஆதரவாளர் பி ஸ்ரீ ராமுலுவுடன் இணைந்து பி எஸ் ஆர் காங்கிரஸ் எனும் கட்சியை துவங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது